கிச்சன்ல காலையில நுழையும் போது பெண்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல், கேசி ஃபேமிலியன்ஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நான் பசும் பால்ல தான் தயிர் உர ஊத்தி வச்சிருந்தேன், அழகா உறைஞ்சு வந்திருந்தது. ஆனா பேக்கெட் பால்ல திக்கா இருக்கும், ஆனா பசும் பால்ல கொஞ்சோண்டு தண்ணியா தான் இருந்துச்சு. ராஜ்மா பொட்டேட்டோ புலாவ் தான் பண்ண போறேன், தக்காளி இல்லாம. ஆனா சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ட், சின்ன சேஞ்சோட நான் பண்ண போறேன். இதோட டீடைல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, கார்த்திகா ரெசிபிஸ்ல நான் ஷார்ட்ஸா போடுறேன். ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ்க்கு ஹஸ்பண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் பெண்களுக்கு வீட்டுல வந்து அப்படியே வெறுமனே காலியா தனியா நம்ம மட்டும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாராவது பேச்சு துணைக்கு இருக்க மாட்டாங்களா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது கத்துக்க மாட்டோமா, எதையாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். உங்களுடைய ஃப்ரெண்டா நான் மாற போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வ்ளாக்லயும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றது டிஸ்கஷனுக்காக கொடுக்க போறேன். அந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை சொல்லலாம். நம்மளோட நாலேஜ் ஒரு டிஸ்கஷன் பண்ணி எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். அண்ட் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குன்னா அதை சொல்லணும்னு தோணும், கேட்கறதுக்கு காதுகள் இருக்காதா, கேட்டா அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். பட் இங்க நம்மள யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா. கமெண்ட் செக்ஷன்ல யார் இருக்காங்கன்னே தெரியாது, அவங்களோட முகங்கள் தெரியாது. ஸோ யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும், அது மத்தவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட டாபிக்க பின் கமெண்ட்ல சொல்லுங்க. பின் கமெண்ட்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன், அதுல நீங்க ரிப்ளைஸா கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு டாபிக்கா ஒரு ஒரு நாளைக்கு நம்ம பேசலாம். ஸோ இது செக்மெண்ட் நம்பர் ஒன். இன்னொரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரிவ்யூ, ஒரு ப்ராடக்ட்டை வச்சு ரிவ்யூவோ, இல்ல ஃபேஸ் பேக், வீட்டில் இருக்க ஏதோ பழங்களை வச்சு இல்ல பொருட்களை வச்சு ஃபேஸ் பேக் போடுறது, இல்ல வீட்டில் இருக்க பொருளை வச்சு தலைக்கு ஹேர் பேக் போடுறது, இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்றது, இல்ல ரிவ்யூஸ், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். அப்புறம் கலெக்ஷன்ஸ் வீடியோ, ஹேண்ட்பேக், ஜுவல்லரி, சாரீஸ், இந்த மாதிரி கலெக்ஷன் வீடியோ போடுங்க. உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு கேக்குறீங்க, அதுவும் நான் இதில் ஆட் பண்றேன். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்ச டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த வேலை செஞ்சாலும், ஏன் சின்ன குழந்தை நடக்க ஆரம்பிச்சா கூட நம்ம கைத்தட்டி ஐ வெரி குட் செல்லக்குட்டி நடக்கிற, வெரி குட் வெரி குட் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கரெக்ட்டுங்களா எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுவோம். அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும், ஆபீஸ்க்கு போனாக்கா இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், ப்ரமோஷன், சம்பளம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்குது, அவங்க செய்யற வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஆமா நீ செய்யறது கரெக்ட் தான் போன ஒரு பாராட்டும் மோட்டிவேஷனும் ஏதோ ஒன்று கிடைக்குது. ஆனா எந்த பாராட்டும் இல்லாம, எந்த மோட்டிவேஷனும் இல்லாம, எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லாம 24 நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் தான். ஆனா அவங்களோட வேலைக்கு ஈடு இணையா வேற எந்த வேலையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சமைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்தே வேலை வந்து ஆரம்பிச்சிடுது. வீட்டுல இருக்க ஒரு ஒருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நம்ம குக்கிங் வர தேர்ந்தெடுக்கணும். எல்லாருக்கும் தகுந்த மாதிரியான மெனு பிளான் இருக்கணும், ரிப்பீட் ஆகாத மெனு பிளானா இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து பார்த்து யோசிச்சு நம்ம செய்யறோம். எல்லா பெண்களுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்குதான்னு கேட்டா கிடைச்சா சந்தோஷம் தான், ஆனா இல்லன்னு தான் சொல்லுவேன். சோ நமக்கு ப்ரமோஷன் இன்சென்டிவ் எல்லாம் கிடையாது இல்ல, சின்னதா தேடி தேடி பார்த்து பார்த்து இது ஒண்ணு ரொம்ப நாள ஆசைப்பட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் தைரியத்தை வர வச்சு இதை நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு நம்ம போய் கேட்போம். கேட்கும் போது இதெல்லாம் எதுக்கு, வீட்டுல தானே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். நம்மளும் படிச்சிருக்கோம், நமக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம கை நீட்டி எதிர்பார்த்து தான் இருக்கு. அதை எதிர்பார்த்து அதை நோன்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு வேதனை இருக்கும் பாருங்க, அது ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் குடும்பத்துல ஒரு 10 நாள் விட்டுட்டு நான் எங்கேயாவது வெளில போறேன்னு போயிட்டா அந்த குடும்பத்தோட வேலை அப்படியே நின்றும். அவங்க நிஜமாவே குவீன் தான், அந்த வீட்டுல அந்த ராணி இல்லைன்னா வேற எந்த வேலையும் நடக்காது. நடந்தாலும் திருப்திகரமா அது இருக்காது. உங்களை நீங்களே பெருமையா நினைச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வந்து பாராட்டணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் குவீன், அதை எப்பவும் மறந்துடாதீங்க. இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரண்குட்டி அழகா ரெடி ஆயிட்டாரு, ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாரு. A few moments later. ஜி, அயன் மேன் சூட் மாற்ற மாதிரி என்னத்தையும் மாட்டிட்டு இருக்கிய கால்ல. ஆமாண்டா, நம்ம ஹோட்டல்லாம் போகும்போது மசாஜ் இருக்கும் தெரியுமா, லெக் மசாஜ். காலை உள்ள விட்டுட்டு ஆன் பண்ணா அது பாட்டு மசாஜ் பண்ணுவோம் அப்பா, செமையா இருக்கும். அதே அது வந்து விலை கூட இருக்கும், இது வந்து கொஞ்சம் விலை கம்மியில வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி செமையா இருக்கும். கொஞ்சம் வீட்டுல எல்லாருமே இதுக்காக எங்கேயோ வெளில போகணும்னு அவசியம் இல்ல, அவ்வளவு பெரிய மசாஜ் இருக்கு, காசு கட்டாம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் போட்டிங்களா சூட்டை? வாரண்டியோட வருது. இந்த மாடல் நேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்மா. ஈஸியா நீங்க வந்துட்டு வெல்க்ரோப் தான் இது, இந்த மாதிரி ஒட்டி விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப டைட்டா ஒட்டக்கூடாது, ஒட்டும் போது கொஞ்சம் லூசா ஒட்டணும்ல ஜி. வலிக்காம இருக்கும்.
இதுல பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. M1, M2, M3 அப்படின்றதுலாம் உங்களுக்கு மோட்ஸ், சீக்வன்ஸ் மோட், சர்க்குலேஷன் மோட்னு. சீக்வன்ஸ் மோடையும் சர்க்குலேஷன் மோடையும் சேர்த்து M3 கொடுத்துருப்பாங்க, அதுதான் ஹோல் மோடுன்னு. அண்ட் ஏர் பிரஷர் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பிரஷர் வேணும். இப்ப கால் யாராவது அமைக்க விடுறாங்களா, ஷர்வன் குட்டி நமக்கு அமைக்க விட்டா பிரஷர் கம்மியா இருக்கும், இதே நான் அமைக்க விட்டா பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிரஷர் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பட்டன்ஸ், மேல வந்து அதோடைய இண்டிகேட்டர்ஸ் தான். இப்ப நான் ஆன் பண்றேன் பாருங்க, பவர் ஆன் பண்ணிக்கோங்க ஜி. சீக்வன்ஸ் மோட்ல மினிமம்ல அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அப்புறம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுனா நான் சொன்ன மாதிரி M2 சர்க்குலேஷன் மோட் எடுத்துக்கலாம், இல்ல சீக்வன்ஸோ சர்க்குலேஷனோ சேர்த்த மாதிரி நீங்க வந்துட்டு ஹோல் M3 மோட் எடுத்துக்கலாம். அண்ட் ஏர் பிரஷர் நீங்க வந்துட்டு ஹை லோ, அதாவது மிட் மினிமம் மிட் மேக்ஸ் அப்படின்னு மூணு பிரஷர் இருக்கு, நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? இது யூஸ் பண்றதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பெயின்லாம் இருந்தாக்கா ரிலீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்லெஸ் ஆன லெக் சிண்ட்ரோம் உள்ளவங்க, அப்புறம் சிஸ்டம்ல ஜி மாதிரி உட்காந்தே வேலை பாக்குறவங்க, ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிற ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நான் நிக்கிறேன், இல்ல உட்காந்தபடியே இருக்க ஒரே பொசிஷன்ல இருக்கேன், லெக்கு நல்லா ஒரு சர்க்குலேஷன் கிடைக்கணும். ஒர்க் அவுட் பண்ண முடியல, இல்ல ஃபுல் டே நான் நிக்கிறேன் எனக்கு முடியல, எனக்கு கால் வலி, யாராவது அமைக்கூட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல இது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 20 மினிட்ஸ்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். ஒரு நாள் 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணா போதுமானது. அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஜி ரிலாக்ஸா உங்க வேலையை பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அப்படியே மேல சாஞ்சி இப்படி கண்ண மூடி ரெஸ்ட் எடுங்க, அப்போ தொடர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. யாராவது கிரீன் வந்து பார்த்தாங்கன்னா அயன் மேன் நினைப்பாங்களா, இல்ல ஹல்க் மேன் நினைப்பாங்களா? இது வந்து மார்க் 1 மாதிரி இருக்கு, மார்க் 1 மாதிரி இருக்கு, அது மாதிரி தான் இருக்கு. மாட்டும் போது நம்ம இப்ப சரவணோட சேர்ந்து அயன் மேன் எல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா ஜி? சூப்பரா இருக்கா? சுகமா இருக்கா? டைட்டா மெதுவா அழகா பொறுமை யாரோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே கார்த்தி, என்னப்பா பேச்சே காணோம், அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்றீங்க? இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நீ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவேன். சூப்பர் ப்ராடக்ட், வாங்கிக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா வாங்கிக்கலாம். அது மாதிரி கால் வலிக்குது ப்ராப்ளம் இருக்கிறோம், சூப்பரான யூஸ் கன்ஃபார்ம் ஆகலாம். வேணும்ன்றவங்க கண்டிப்பா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம், செக் பண்ணுங்க. நல்லா இருக்கா ஜி? நிஜமா உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க. அன்னைக்கு ஈவினிங் சம மழை, உடனே வெயில், உடனே ரெயின்போவும் வந்துருச்சு. சந்தோஷம் எங்களுக்கு. ரெயின்போ முதல் ஃபர்ஸ்ட் டைம் முதல் வாழ்க்கையில ஒழுங்கா சொல்றா, நினைக்கிறேன் தெரியுது. இந்த பக்கம் அப்படியே போனோம்னா மழை நின்னு தெரியுது, ஆனா மழை நின்றுச்சு, மழை பெஞ்ச மழை நின்னு போச்சு. அதுக்குள்ள கிளியர் ஆயிடுச்சு பாரு, நீங்க பாக்கறது தெரியுது. நீங்க சூஸ் பண்ண கரெக்டா இருக்கா, அதெல்லாம் பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு, ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும், நீங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் எல்லா பிளாக்லயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன்னு, நீங்க போடவே மாட்டீங்க போடவே மாட்டீங்கனாங்க, நான் லீவ்ல போறேன்னா லீவும் முடிஞ்சு போச்சு. செல்லமா கேட்கறவங்களுக்காக சரி எல்லா பிளாக்லயும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம இது மாதிரி இதே மாதிரி ரெண்டு மடங்கு ஜுவல்லர் வளையல் பாக்ஸஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. இன்னைக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ், அதாவது முக்கியமா வளையல் பார்க்க போறோம், அதுலயும் கல்லு வச்ச வளையல், பார்த்தா இது வைர வளையல், இது தங்க வளையல்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்க வளையல் மட்டும் நம்ம இன்னைக்கு பாக்கலாம். வாங்க
இது வந்து பேர் ஆஃப் பேங்கிள்ஸா தான் வரும். நான் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பேர் ஆஃப் பேங்கிள் வாங்கியிருக்கேன். இது மொத்தமா போடும் போது அழகா இருக்கும். இதுல ஸ்டோனும் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்னொன்னு தனியா காட்டுறேன். ரெட்டப்பட்ட பேங்கிள் மாதிரி இருக்கும் இது, ஆனா ஜிக்ஸாக் டிசைன்ல இருக்கும். இங்க ஸ்டோன், இங்க கோல்டு, இங்க ஸ்டோன், இங்க கோல்டு, கிராஸ் கிராஸா, இங்க 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 ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு, அதாவது ஸ்டோன் கோல்டு ஸ்டோன் கோல்டு ஸ்டோன் கோல்டுன்னு போவோம். ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வைர வளையல் எப்படி இருக்கும், வைரம் போய் வாங்கினீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும் கலெக்ஷன். இதில் சும்மா நீங்கள் ரெண்டு ரெண்டு போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், வெளில போகிறதா போகும்போது நிறைய வளையலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். இது நான் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட முடியும், இது நான் எங்கே வாங்கினதுலாம் தெரில. இது மாதிரி ஆன்லைன்லலாம் நிறையா கிடைக்குது, கடைகள்லாம் கூட கிடைக்குது. நான் கடைக்கெல்லாம் போனேன்னா எங்கேயாவது பார்த்தேன்னா இந்த மாதிரி கிடைக்குதுன்னா நான் ஃபியூச்சர் பிளாக்ஸில் வந்து சொல்கிறேன், இந்த கடையில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பார்த்துருக்கேன் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது இது, இது நீங்கள் ரீசெண்டாக நான் வாங்கினது தான், ரொம்ப விலை கம்மி, 150 ருபீஸ் என்னமோ. ஆனால் அது ஸ்டோன், எனக்கு என்னவோ ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்டோன் ஜுவல்லரி நமக்குலாம் பிடிக்கும், ஆனால் கோல்டில் வாங்கும்போது வேஸ்டேஜ் அதிகம் போகும் அப்படின்றதுனால நம்ம அதை வாங்க மாட்டோம். ரீசெண்டாக ஜெயச்சந்திரனில் வாங்கினது பேர் ஆஃப் பேங்கிள் வந்து 200, 250, 150 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு காசு ஞாபகம் இல்லை. அடுத்தது இந்த பேங்கிள் வாங்கியிருந்தேன். இதில் வந்து கோல்டு பட்டை இருக்கும், இது வெறும் ஸ்டோன் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிட்ட பாருங்களேன், இதில் வெறும் ஸ்டோன் மட்டும் ரெட்டை பட்டையில் வரும். இதில் ரெட்டை பட்டையில் ஸ்டோனு ரெண்டு பக்கமும் கோல்டு கோல்டு அந்த மாதிரி இருக்கும். இது போடும்போது கோல்டு மாதிரியே ஒரு ஃபினிஷில் இருக்கும், கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு கோல்டு மாதிரியே அழகாக இருக்கும். இது வந்து போடும்பொழுது இது கொஞ்சம் இது மெட்டல் ஃபினிஷில் அழகாக இருக்கும். இது ஏதோ பிளாஸ்டிக் ஹேண்டில் பண்ணுற மாதிரி லைட் வெயிட்டாகவே இருக்கும். இது கொஞ்சம் விலை கம்மி, இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தினா 200, 250 மேலெலாம் கிடையாது பேர், அவ்வளோதான் இருந்துச்சு. இது மற்ற கோல்டு வளையெல்லாம் போடும்போது கலந்து கட்டி போடலாம், இல்லை நம்ம பிளெயினாக ஏதாவது பேங்கிள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணும்போது இந்த ஸ்டோனோட சேர்த்து பேங்கிள் எல்லாம் பேர் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கும் பொழுது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குளங்கள்லாம் ஊருக்குலாம் போவோம், குலதெய்வ கோயிலுக்கு போவோம், அப்போ கோல்டெலாம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. இந்த மாதிரி வளையல் போட்டு போயிட்டா பார்க்க அழகாகவும் இருக்கும், பகுட்டாகவும் இருக்கும். அண்ட் வந்து டிராவல் பண்ணும்போது இதை கொண்டு போகிறோமே, ஐயோ கோல்டு ஆச்சு பக்கு பக்குன்னு எடுத்துட்டு போக வேண்டாம், பேங்க் லாக்கரில் பத்திரமா வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸஸ் தைரியமாக போட்டு போகலாம். அடுத்தது இந்த பேங்கிள், இது வந்து நான் டைமண்ட்லேயே இந்த கலெக்ஷன் பார்த்துருக்கேன், இங்கே க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஜிக்ஸாக தான் இருக்கும், இங்கே 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 இங்கே. இது வந்து 4 பட்ட வளையல். இது மாதிரி டைமண்ட் பேங்கிள்ஸே நான் பார்த்துருக்கேன். நான் மோஸ்ட்லி ஆர்டிஃபிஷியலில் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னா அது கோல்ட்லேயோ இல்லை டைமண்ட்லேயோ ஏதாவது ஒன்றத்தில் இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேன். அது ஆர்டிஃபிஷியல்னு போட்டால் தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கின பேங்கிள் தான் இது. இது சிங்கிள் பேங்கிள், சிங்கிள் பேங்கிள், பேர் ஆஃப் பேங்கிளாக வாங்கினேன். நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, அதில் ரெண்டு வளையல் சேர்த்தா என்ன பட்டை வருமோ அதை விட பட்டையாக இருக்கும் இது. இதை இதோட பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நான் முதல்ல காமிச்ச ஜிக்ஸாக் பேங்கில் ஓரம் வச்சு இந்த பட்டை பேங்கில் நடுவில் போட்டு நம்ம இதை ஓரம் கட்டி பார்டர் வச்சு போட முடியும். இல்லைனா இந்த குட்டி எல்லாம் நடுவில் வச்சுட்டு இந்த பெருசு ரெண்டுத்தையும் பார்டர் போட்டு இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பேங்கிள் வாங்கும் பொழுது இது கூட இதை பேர் பண்ணலான்ற நம்பிக்கையில் தான் வாங்கினேன். இது ஏற்கனவே நான் வாங்கினது. இந்த பேங்கிள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் பாரிஸில் ஒரு கடையில் வாங்கினேன், அந்த அட்ரஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்துச்சுன்னா நான் அந்த கடையோட அட்ரஸ் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. அடுத்து கல் வச்ச வளையல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபுல்லாக ஸ்டோன் பேங்கிள் செட்டே தனித்தனியாக நிறைய வச்சிருப்பேன். இது வந்து அந்த குச்சி குச்சியாக அடிக்க வச்ச மாதிரி இருக்கும், ஒரு குச்சி ஒரு ஸ்டோன் குச்சி, ஒரு நார்மல் கோல்டு குச்சி ஒரு ஸ்டோன் குச்சி, அதையே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வைக்காம கொஞ்சம் சாய்வில் நம்ம இந்த காய்கறிலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு லைட் அப்படி சாப்பிட்டோம் அப்படி ஸ்லைடிங்காக போவோம் பாருங்க, அந்த மாதிரி ஸ்லைடாக இருக்கும், அழகாக இருக்கும். இதை எனக்கு எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வர்ணிச்சிருக்கேன். இது வந்து பேர் ஆஃப் பேங்கிள்ஸாக வரும், நான் ரெண்டு வாங்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி வளையல்லாம் இருக்குல்ல, இந்த வளையலுக்கு இந்த மாதிரி பார்டர் போட்டாக்கா ரொம்ப அழகாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இல்லை என்கிட்ட இருக்கிற அந்த 4 தங்க வளையலோட இதை வந்து பார்டர் போட்டு கூட போட்டுக்கலாம், நடுவில் வச்சு வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் இதை வாங்கினேன். இது வந்து எனக்கு ஜி கிஃப்ட் பண்ண பேங்கிள்ஸ். இது நான் வாங்கின ஜுவல்லரிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கியிருப்பேன், இல்லை எங்கேயாவது ஒரு கடைக்கு போகும்போது மாலில் போகும்போது ஏதாவது கடையில் பார்க்கும்போது சேல் நடக்கும், இல்லை வெளில ஏதாவது கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல வாங்குறது, இல்லை ஆன்லைனில் பார்த்தோன்னா பிடிச்ச பண்ண வாங்குறது, இல்லை பாரிஸ்க்கு போகும்போது ஒன்று ரெண்டு கடையில் போய் வாங்குறது அந்த மாதிரி வாங்கினது. பாரிஸ் கடையுடைய அட்ரஸ் கிடச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கின பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. அதில் நான் தேடி 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 ஆசைப்பட்டு கோல்டு மாதிரியே இருக்கணும், கலர் வந்து ஆன்டிக் கோல்டு ஜுவல்லரி போய் நீங்கள் எந்த கடையில் பார்த்தாலும் அந்த கடையில் அந்த ஜுவல்லரியோட கலரும் இந்த கலரும் மேட்ச் ஆகணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நான் ஆன்டிக் ஜுவல்லரி வாங்குவேன் இல்லைனா வாங்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி தேடி கண்டுபிடிச்சு அதே மாதிரி கிடச்ச பேங்கிள்ஸ் இது. இது வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும், சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த
அந்த கோல்டு ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா நல்லா கனமா வெயிட்டா சத்தம் வரும் பாருங்க, அதே சத்தத்துல இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா இதை நான் வந்து ஊருக்கு எல்லாம் போகும்போதுதான் போட்டு போவேன், இது கோல்டு இல்லைன்னு தெரிஞ்சா யாரும் வந்து என்ன வாங்க மாட்டாங்க, அந்த தைரியமா போட்டு போலாம். சோ எனக்கு தெரிஞ்சா ஓகே தான். சோ அதனால நான் அது இல்லைன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து கோல்டு இல்லாதவங்க போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா தொடச்சு வச்சு ஒரு ஏர்டைட் கவர்ல போட்டு நீங்க வச்சீங்கன்னா தாராளமா 5-10 வருஷத்துக்கு தாராளமா வரும். ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து 6 கல்ல இந்த மாதிரி பிங்க்ல இருக்கும், நடுவில் மட்டும் கிரீன் கலர்ல இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வரும். இங்க மகாலட்சுமி உட்கார்ந்துருப்பாங்க, ரொம்ப அழகா நேர்த்தியா டீடைலிங் ரொம்ப அழகா இருக்கும், ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல இருக்கும். அந்த ஆன்டிக் ஜுவல்லரி கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரிஜினல் ஆன்டிக் ஜுவல்லரி கலர்லயே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன், அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ், அப்புறம் மகாலட்சுமி இந்த மாதிரி சுத்தி இருப்பாங்க. இது பேர் ஆஃப் பேங்கிள் வாங்கினேன். கஜலட்சுமி இவங்க நான் ஒரு வலையில் கட்டுறேன், இதுவும் பேர் ஆஃப் பேங்கிள். இங்கே மகாலட்சுமி இருப்பாங்களா, இங்கே வந்து 2 யானை இருக்கும், அதில் வந்து ஸ்டோன் டீடைலிங் இருக்கும். இதுலேயும் மகாலட்சுமியோட டீடைலிங் வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும், கோல்டில் இருக்க அப்படியே ரெப்ளிக்காவாக இருக்கும். 7 கல் வச்சது இது இருக்கும், அதில் வந்து நம்ம ரூபி ஸ்டோன் வந்து பார்டரில் இருந்தது பார்த்தோம் இல்லையா, இது ஒயிட் ஸ்டோனில் இருக்கும், சென்டரில் வந்து ரூபி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கஜலட்சுமி அந்த ஒரு ஸ்டோன் வச்சது, கஜலட்சுமி ஸ்டோன் வச்சது அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மெலிசாவும் இருக்காது, ரொம்ப தடிசாவும் இருக்காது, கைக்கு ரொம்ப கச்சிதமா ரொம்ப அழகான வேலைப்பாடோட இருக்கக்கூடிய அழகான பேங்கிள் இது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பேங்கிள் இதுன்னு சொல்லலாம். என்கிட்ட கோல்ட் பேங்கிள்ஸ் இருக்கு, கோல்ட்லயே ஸ்டோன் பேங்கிள்ஸும் செட் செட்டா வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு இருந்தும் இப்ப நான் காமிச்ச எல்லாமே அந்த பாக்ஸ் ஃபுல்லா பேங்கிள்ஸ் தான், கோல்டா இருக்கட்டும், ஆர்டிபிஷியல் ஸ்டோன் அது இதுன்னு எவ்வளவுனா இருக்கட்டும், எல்லா வளையல்லையும் என்கிட்ட இருக்கிறதுல பிடிச்ச வளையல் எனக்கு இந்த அந்த கஜலட்சுமி வளையல் தான், அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் இதை எங்கேயாவது பார்த்தாலும் இங்கே இங்கே ஏதாவது கிடச்சுனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சவங்க எனக்கு சொல்லுங்கள் எந்த பேங்கிள் வேணும்னு சொல்லுங்கள், நான் கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கே வாங்கணும் என்ன வாங்கணும், டீடைல்ஸ் கிடைக்கும் போது நான் ஃபியூச்சர் பிளாக்ஸில் சொல்கிறேன். அடுத்து கிட்ட வாங்கலை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலாம் போட்டிருப்பாங்க, நம்ம அம்மா பாட்டி பெரியம்மா அத்தை அவங்க எல்லாரும் கோல்டில் வந்து ஒரு வளையலாவது இப்படி வச்சுருப்பாங்க, வச்சுலாமல் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக தங்கத்தில் இருக்கும். அந்த கல் வந்து நல்லா உள்ள மர்ஜ் ஆயிருக்கும், வெளில ப்ரொஜெக்டாக இல்லாமல் அந்த தங்கத்தோட தங்கமாக உள்ள மர்ஜ் ஆயிருக்கும், உள்ளே பதுக்கி வச்சுருப்பாங்க, அதே மாதிரியே இருக்கும் இது. ஏன்னா இது ரொம்ப ஓல்டு பேங்கிள், நான் ஏதோ ஒரு கடையில் வாங்கியிருக்கேன். ஸ்டோன் ஜுவல்லரிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கோல்டில் நிறைய ஸ்டோன் நம்ம வாங்க மாட்டோம், உடஞ்சிருச்சு இல்லை போட்டுட்டு மாத்திரம் அப்படின்னாக்கா வேஸ்டேஜ் வேஸ்ட் ஆகும். ஆசைக்குன்னு 1-2 வாங்கி வச்சாச்சு, அதுவே கமெண்ட்ஸில் கூட அக்கா ஸ்டோனில் நிறையா வாங்காதீங்க அக்கான ஆசைக்குன்னு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ இது அந்த மாதிரி நிறைய வாங்கிக்க முடியாது இல்லையா, மீதியெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஆசையாக வாங்கிக்கிறது. இது எதுவுமே இன்னைக்கு வாங்கினது இல்லை, நான் அகேன் சொல்கிறேன், பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எப்போ வாங்கினதுலாம் எனக்கு தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பேஸில் இருக்கும், இது கோல்டு மாதிரி இருக்காது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் வெள்ளியில் பார்க்க முடியும், வெள்ளி பேஸில் பியூர் சில்வர் வெள்ளி பேஸில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் இப்போ ஜுவல்லரி ஷாப்லேயே கூட கிடைக்குது சில கடைகளில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கவுன்லாம் போடும்போது பேங்கிள் போடக்கூடாது, வாட்ச் மட்டும் போதும் அப்படிலாம் நினைக்க வேணாம், இந்த ஒரு பேங்கிள் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பெரிய கிறிஸ்டல் ஒன்று இருக்குது பாருங்களேன், அது செம்மையாக இருக்கும், சுற்றி சுற்றி இந்த மாதிரி குட்டி ஸ்டோன்ஸ் போவோம், சில்வர் பேஸில் இருக்குது. என்கிட்ட என்னுடைய சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளட்ஷிப் காமிச்சிருப்பேன், என்னுடைய பிரேஸ்லெட் சில்வரில் கிளட்ச் எல்லாம் அது மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். அதையும் இதையும் பார்த்தா அது பியூர் வெள்ளியா இது பியூர் வெள்ளியானே தெரியாது, அது பியூர் வெள்ளி இது வெள்ளி கிடையாது, ஆனால் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினது தான். இதெல்லாம் பழைசு, ரொம்ப பழைசு. ஸோ கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஓ இதெல்லாம் இருக்கு இந்த மாதிரியும் வாங்கலாம், ஒரே மாதிரி வாங்கணும்ல, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக அண்ட் கேட்குறவங்க இருக்காங்க அவங்களுக்காக காட்டலான்னு காட்டினேன். ஸோ இன்னைக்கு இதுக்கு மேலே நான் பேசி போர் அடிக்க வேணாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்பப்போ விலாகில் ஒரு செக்மெண்ட்டாக இந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஓகேன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லாக நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் மோதிரமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சிருப்பேன், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி காலேஜுக்கு டெய்லி ஒரு இயரிங் ஒரு ரிங் தான் போட்டு போவேன், அந்த ஓல்டு கலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும். கல்யாணம் ஆகி 10th year இது, இத்தனை வருஷமாக நான் சேர்த்த ஜுவல்ஸ் தான், அதெல்லாம் ஒரே நாளில் வாங்கினது கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நான் சேர்க்கணும், ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். எல்லா விலாக்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ரிவ்யூ காமிச்சிருந்தேன் இல்லையா, அது ஜி வந்து மனசார அவ்வளோ நல்லா இருக்குன்னு மனசார சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு ட்ரெஸ் வார்த்தை வாங்கிட முடியாது, நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்வார், இல்லைனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ராடக்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது அமேசானில் நான் கேட்டகரி கேட்டகரியாக பிரித்து வச்சிருப்பேன், கிச்சனுக்கு தேவையானது, ஹெல்த்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும், மை ஃபேவரட்ஸ்ன்னு இருக்கும், அகார ப்ராடக்ட்ஸ்ன்னே தனியாகவே நான் வச்சிருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக நான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும் அதில் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த கேட்டகரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும்தான் அங்கே இருக்கு அந்த பேஜில் காமிக்கும், வேறு எந்த ப்ராடக்ட்டும் அதில் காமிக்காததில் இருக்க. எல்லா ப்ராடக்ட்டும் என் வீட்டில் நான்
தினமும் யூஸ் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த லிங்க்குள்ள இருக்க எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் தைரியமா நீங்க வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பை.